அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த புத்தக அறிமுக நிகழ்ச்சிக்கு 99 பூக்களுடன் 100வதாக அன்பு, 101வதாக சிரிப்பு என்று இன்முகத்துடன் இந்த புத்தக அறிமுக நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மிக பிரபலமான எழுத்தாளர், உங்களுக்கு எல்லாம் ஒருத்தரை பத்தி தெரியும், வஉசி அப்படின்னு சொல்லிட்டு. அவரு சுதந்திர போராட்ட வீரர். அவரு பாத்தீங்களன்னா ஆங்கிலருக்கு எதிராக வாணிகம் செய்தவர், கப்பல் வியாபாரமும் செய்தவர். கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம் அவர் செயல இருந்தார்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 34 வருஷம் அவருக்கு பாத்தீங்களன்னா அங்க செக் இழுத்தல், கல்லொடித்தல், பல்வேறு இன்னல்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆங்கிலருக்கு எதிராக வந்து ஒரு வியாபாரம் செய்யறாங்கன்னா அவனை அழிக்கணும்னு நினைச்சாங்க. வஉசி சிதம்பரத்தை அவரு கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம் இருந்து வெளியில வர்றாரு. வெளியில வந்த உடனே அவரு நண்பர் கேட்கிறாரு, எப்படி ஐயா அங்க செக் எடுத்தீங்க, அவங்க அவங்க பேசி இன்னல் பேச்சுங்களா எப்படி தாங்கினீங்க, எப்படி எல்லாம் கல் உடைச்சிங்க அப்படின்னு வஉசி கிட்ட கேட்கிறாரு அவரோட நண்பர். இவர் சொல்றாரு, கல் உடிக்கும் போது என் கண்ணீரை மாற்றியது என் கண்ணி தமிழ் என்றோ, செக்குழுக்கும் துயரத்தை மாற்றியது என் செந்தமிழ் என்றோ, ஆங்கிலேயர்கள் தொல்லை கொடுக்கும் போதெல்லாம் தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், வள்ளுவனை படித்து உள்ளம் தலைத்தேன் அப்படின்றார். வஉசி என்ன சொல்ல வர்றாரு, இந்த 34 வருஷம் இருந்த வேதனைகள் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு மெடிஷன் மருந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் வாசித்தல். புத்தகம் படிச்சது மூலமா தான் இதை இந்த தொல்லெல்லாம் நான் மறந்தேன். எனக்கும் பணியின் சுமையின் காரணமாக, உடல் சோறின் காரணமாக சில நேரங்களில் கவிதை வாசித்தல், புத்தகம் வாசித்தல் பழக்கம் உள்ளது. அப்படி நான் வாசித்த புத்தகங்களில் என் கண்கள் விரிந்தன, என் இதயமும் கண்களும் இந்த புத்தகத்துக்கு அதிகம் நேரம் ஒதுக்கின. அந்த புத்தகத்தின் பெயர் தான் வாழும்போதே வானை துடு. வாழும்போதே வானை துடு. இதோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கா ராமச்சந்திரன் அப்படின்னு தான். இவர் ஒரு எழுத்தாளர், பேராசிரியர். இவர் வந்து புக்கை எழுதுறாரு, இந்த புத்தகத்தை வாழும்போதே வானைத்தோடு எழுதி முடிச்சவனே இவரோட நண்பர் முன்னாள் மாவட்ட ஆட்சியார் இறையன்பு கிட்ட கொடுக்கிறார். அவர் இந்த புத்தகத்துக்கு வாழ்த்துரை எழுதுறார். இந்த புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு அவர் ஒரு சில கருத்துக்களை வந்து பதிவு செய்கிறாரு. கா ராமச்சந்திரன் மிகப்பெரிய எழுத்தாளர், மிகச்சிறந்த பேராசிரியர். கா ராமச்சந்திரன் கல்லூரி நுழைந்தவுடனே மாணவர்கள் இவர் மீது மொய்த்து கொண்டிருப்பனர். அவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை அவர்களுக்கு வயதுக்கேற்ப இறங்கி அவர் கேட்கும் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவார். அவர்களுக்காகவே, அவர்கள் வாழ்க்கை இளைஞர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே இந்த புத்தகத்தை வாழும்போது வானைத்தோடு என்பதை புத்தகத்தை எழுதியுள்ளார் என்று குறிப்பிட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் பாத்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன், கவி சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன பல இடங்களே வந்து ஞாபகப்படுத்தி இருக்காரு அப்படின்னு இதையும் குறிப்பிட்டிருந்தாரு. மூணாவதா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வறுமை என்பது, இதுல அவருக்கு பிடிச்ச வரிய ஒண்ணு சொல்றாரு, வறுமை என்பது வைராகியத்தை வளர்க்கக்கூடிய நெய்யாக இருக்க வேண்டும், வறுமை என்பது வைராகியத்தை வளர்க்கக்கூடிய நெய்யாக இருக்க வேண்டும், தீப்பொறி அணிக்கும் தண்ணீராக இருக்கக்கூடாது என்பது இந்த நூலில் ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தன. அடுத்ததாக சொல்றாரு 4வது பாயிண்டாக, இவர் கவிஞர் வந்து வறுமை பற்றி எழுதியிருந்தாராம். வறுமை பற்றி எழுதி கொண்டிருக்கும் போதே பேனாவுக்கு மை வந்துட்டு, பேனாவுக்கு வறுமை வந்துவிட்டது. பொய் இல்லை, பேனாவில் மைய இல்லை. இந்த மையக்காக பல இடங்களை இழந்தேன், மைய நிரப்பினேன்,
வறுமை பற்றி எழுதி 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 வறுமை போல் வறுமையை போக்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முயற்சி செய்ய செய்ய வறுமை போகும்னு தெல்ல தெளிவா குறிப்பிட்டு இருக்காரு அப்படின்னு. கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறாரு. இந்த புத்தகத்தை வாசிக்கும் ஒவ்வொரு நபர்களும் நிச்சயமாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி முடிக்கிறார். இதுல கிட்டத்தட்ட 18 தலைப்புகள் உள்ளன. இதுல எனக்கு பாத்தீங்கன்னா, நான் எடுத்துக்கொண்ட எனக்கு கொடுத்த காலத்தின் அடிப்படையில் ஒரு 4 தலைப்புகளை எடுத்துட்டு அதில் உள்ள கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ஒவ்வொரு நாளும் ஒரு உதயம். ஒவ்வொரு நாளும் ஒரு உதயம். இனிமையா இருக்கு இந்த வார்த்தை, ஒவ்வொரு நாளும் ஒரு உதயம். கடவுள் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 24 hours கோத்து ஒரு நாளா நம்மளுக்கு கிஃப்டா கொடுக்குற இந்த 24 hoursல ஃபர்ஸ்ட் காலையில எழுந்த உடனே என்ன பண்ண சொல்றாரு பண்ணா, இயற்கையை ரசிக்க சொல்ற. காலையில எழுந்த உடனே போனை பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் இயற்கையை ரசிங்க. வெளியில வாங்க, ஃபர்ஸ்ட் வெளியில வாங்க. காலையில் சூரியன் உதிக்கிறான், மலர்கள் மலர்கின்றன. மாலையில் சூரியன் மறைகின்றான், நட்சத்திரங்கள் பூக்கின்றன, பூக்களும் வாசம் வீசுகின்றன. இந்த இயற்கையை ரசிக்காத ஆளே இருக்க முடியாது. அந்த இயற்கையின் அழகு, இயற்கையின் சிரிப்பு அப்படின்னு இங்க ஒருத்தர் பத்தி குறிப்பிடுறாரு. சத்யஜித்ரேன்னு ஒரு எழுத்தாளர். அவரு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிறப்போ கவிதை எழுதல், கதை எழுதல் ஒரு மிகப்பெரிய அவருக்கு விருப்பம். இவருக்கு என்ன பாத்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கவிதை எழுதணும், அவர்கிட்ட போய் கவிதை வாங்கணும்னு ஒரு ரொம்ப நாளா இவருக்கு எண்ணும். ஏன்னா அவர்கிட்ட போறதுக்கு இவருக்கு ரொம்ப பயம். நம்மளுக்கு வந்து என்னதான் படிச்சிருந்தாலும், பெரிய ஆளா இருந்தாலும், பெரிய பெரிய மகான் கிட்ட போறப்போ ஒரு பயம் இருக்கும். அது பயம் கிடையாது, ஒரு மரியாதை அப்படின்னு. இவரு ஸ்கூல்ல படிக்கிறதுல இருந்தே ஒரு எண்ணம். கிட்டத்தட்ட ஒரு 4வது படிக்கிறப்ப கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு கவிதை வாங்கணும், தேசிய கீதை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் கிட்ட இருந்து ஒரு கவிதை வாங்கணும்னு சொல்லிட்டு சத்யஜித்ரே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா கூப்பிட்டு போறாரு. கண்டிப்பா வாங்க. போனவனே வணக்கம் சொல்றாரு, வாங்க உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ரொம்ப நாள் ஆசை உங்ககிட்ட இருந்து ஒரு கவிதை வாங்கணும், அது என் புத்தகத்துல வச்சு நான் டெய்லியும் படிக்கணும் காலை மாலை அப்படின்னு அவர் எழுதி கொடுக்கிறார் ரவீந்திரநாத் தாகூர். காடும் மலையும் அழிந்து வந்தேன், பல இடங்களை பார்த்து வந்தேன், இதற்காக பல பணங்களை செலவழித்தேன். என் வீட்டு முன் இருக்கும் ஒரு புள்ளின் மீது ஒரு பனியில் உள்ள உலகத்தை காண, அதன் அழகை காண மறந்தேன் அப்படின்றார். ஒரு இவர் பல இடங்களை சுத்திருக்காரு வந்திருக்காரு, ஆனா என் வீட்டு முன்னாடி இருக்க அந்த பனியை பார்க்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அழகை ரசிக்க வேண்டும். இந்த இயற்கையை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை தரும், புத்துணர்வை தரும். ஒவ்வொரு நாளும் ஒரு உதயத்தை இயற்கையுடன் தொடங்க வேண்டும் அப்படின்றார். தொடங்குறோம், தொடங்கணும்னே இயற்கையை ரசித்துட்டோம், வர்றோம், கேலண்டரை கிழிக்கிறோம். இந்த கேலண்டரை கிழிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனிதர்கள் என்பது ஒரு நாள் என்பது ஒரு நாள் தான். ஆனா பெரிய பெரிய ஜாம்பவான்கள், எழுத்தாளர்கள், பெரிய பெரிய தலைவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்பது பாத்தீங்கன்னா அதுல 24 hours அடங்கியிருக்கு. ஒரு மணி நேரம்ன்றது 60 minutes, 1 minute என்பது 60 seconds. இந்த மாதிரி பறந்து யோசிப்பாங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எழுத்தாளர் வந்து பேப்பர் கீக்கிறார். கீழ்ச்சி உடனே அன்னைக்கு ஒரு முக்கியமான நாளா இருக்கு, December 11. யார் அது? அவர் முக்கியமான நபர் இந்தியாவுக்கு. அவர் மிகப்பெரிய கவிஞர். யார் அவரு அப்படின்னா, மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் சுதந்திரத்துக்காக ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக போராடி கொண்டிருந்த போது இவர் பாடல்களின் மூலம் மக்களை சேர்த்து, பாடல்களின் மூலம் ஆங்கிலேயரை பயமுறுத்திய ஒரே ஒரு நபர் மகாகவி பாரதி. அவர் பாடிய பாடல், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, இச்சகத்தோர் எல்லாம் இது தின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, பிச்சை வாங்கும் உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வான் நின்று விழுகின்ற போதிலும், அச்சமில்லை 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 அச்சம் என்பது இல்லையே. இப்படி பாடி ஆங்கிலேயர் பயமுத்தி ஒரே அவர். தமிழ் எழுத்துக்கள் ஒடுங்கி கடந்த காலத்தில் புத்துணர்வு கொடுத்து, புது ரத்தம் கொடுத்து எழுப்பிய நபர்.
எழுத்துக்கும் பேச்சுக்கும் பெரிய பெரிய சுவரை எழுப்பாத சுத்தமான கவிஞன் முண்டாசு கவி பாரதி. பாரதி இந்த நாட்களை கேட்கும் போது இந்த நாட்டில் ஒவ்வொரு பத்தி ஒரு தலைவர் பத்தி படிப்போம், ஒரு கவிஞர்களை பத்தி படிப்போம். இந்த தலைவர்களும் கவிஞர்களும் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க இந்த நாள்ல, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் 11 பாரதியார் பிறந்த நாள். அவரு நம்மளுக்கு என்ன கருத்து சொல்ல வர்றாரு ஒவ்வொரு நாளும் உதயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னை பற்றி யாரானால் தாழ்வாக எண்ணினால், உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால், இந்த வரிகளை உன்னிடம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வரிகளை உன்னிடம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தேடி சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறுகதை பேசி, மனம்பாடி துன்பமுகம் ஒன்று பிறவாட பல செயல்களை செய்து, நரைகூடி கிளப்பரம் வீதி கொடுங்கூற்றுக்கீரியனமாயும் பல வேடிக்கை மனிதர் போல் நான் விழுவேன் என்று நினைத்தாயும். இந்த வரிகளை வச்சுக்கிறீங்களா, எந்த சூழ்நிலையிலும் கண்டிப்பா நம்மளுக்கு நம்பிக்கை பிறக்கும், வாழ்க்கை பிறக்கும், நீ ஒரு புதிய பாதையை தேடலாம் அப்படின்னு சொல்ற. சரி, ஒரு புதிய பாதையை தேடிப்போம். இப்ப மனுஷனா நம்ம போறோம், ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், மனிதனா பிறந்துட்டான் இந்த பூலோகத்துல, ஒரு மனுஷன் என்றவன் எப்படி இருக்கணும் அந்த பூலோகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட ஆப்பிரிக்காவில ஒரு பிரபலமான ஒரு ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா, கடவுள், வருண பகவான் மழை, அதுக்கப்புறம் யமன், இவங்க மூணு பேர் ஒரு கலந்துரையாடல். இது வட ஆப்பிரிக்காவில ஒரு பிரபலமான கதை. இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரெகுலர் ரொட்டீன், ஒரு காலையிலேருந்து ஏதோ ஈவினிங் வரை வேலைக்கு போயிருக்காங்க அவங்க மூணு பேரும். முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு வீட்டில், யார் வீட்லையானா வந்து இலைப்பாரணும், நம்மளோட களைப்பெல்லாம் போகணும், ஒரு வீட்டில் தங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கிறப்போ நீ கடவுள் சொல்றாரு, நீங்கள் ரெண்டு பேரும் வந்தீங்களான்னா யாரும் உள்ள சேர்க்க மாட்டாங்கப்பா, தம்பி போங்க, நானா உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டே இருக்கு. போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் யோசிக்கிறாரு, ஒரு கட்டத்துல இவனை கூட ஒன்னு சேர்த்துக்குவேன், யார் சொல்றாரு வருண பகவனை கூட சேர்த்துக்குவேன், நீ எல்லாம் எனக்கு போட்டியை வரையாடான்னு எவனை பார்த்து கேட்கிற, நீ எல்லாம் என் கூட போட்டியை வர அப்படின்னு. சரி, பிரச்சனைலாம் முடிஞ்சு டைம் ஆகுது, நம்ம போகலாம் அப்படின்னு ஊருக்குள்ள போறாங்க. போயிட்டு முதல்ல ஒரு கதவை தட்டுறாரு, கடவுள் நானே போறேன், அப்பதான் நம்மளுக்கு இடம் கிடைக்கும், நீங்களாம் முன்னாதே போகாதீங்க அப்படின்னு கதவை தட்டுறாரு. அங்க வந்து ஒரு விவசாயி வர்றார், வந்துட்டு யாருன்னு கேட்கிறாரு அந்த விவசாயி. இதில் நான் தான் உன்னை படித்தவன் அப்படின்ற, அப்பா வா, இங்கதான் ரொம்ப நாளா தேடி இருந்த, உலகத்துல பல்வேறு இடங்களில் அளவுக்கு அதிகமா கொடுத்து அவங்கள அடுக்கு மேல வீடு மேல வீடு மாடி வீடு மேல வீடு கட்டி, தரப்பயணம் கூட போகாத விமான பயத்துல வச்சிருக்க 75% பேரை, 25% பேரை ஒரு ரொட்டி துண்டு கூட வந்து வழி இல்லாம பண்ணியிருக்க, உனக்கு கொஞ்சமான கருணை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இவர் கடவுள் அமைதியா இருக்காரு, எனக்கு கருணை காட்டாத உனக்கு நான் கருணை காட்ட மாட்டேன், உனக்கு இடம் இல்லை போ அப்படின்ற. இவங்க அடுத்து நடக்கிறாங்க நட்ராஜ் சர்வீஸ், அடுத்து 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 போறாங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னா, வருண பகவான் வந்து நான் கேக்குறேன் வா அடுத்து வீட்டு அப்படி தட்டுறாரு. தட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு முதியவர் வர்றாரு, ஒரு நாள் மட்டும் நாங்க இன்னைக்கு இலைப்பாருங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு. இந்த எந்த நாடு தெரியுமான்னு கேக்குறாரு, இது ஆப்பிரிக்கா அப்படின்னு. உலகத்தின் பல்வேறு இடங்களை செல்ல செழிப்பா வச்சுட்டு ஆப்பிரிக்கா கண்டத்தை மட்டும் ஏயா இப்படி பண்ண அப்படின்னு கேக்குற, கொஞ்சமான அன்பு எதுனா காட்ட தேவையில்லையா எனக்கு, நீ அன்பு காட்டாத உனக்கு நான் அன்பு காட்ட மாட்டேன், உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போண்டது. கடைசியா ஆப்ஷன் ஒருத்தர் எம்மன் மட்டும்தாங்கிறாரு, ரெண்டு பேரும் பாக்குறாங்க எம்மன். எம்மன் ஒரு இப்படி பாக்குறாரு, என்னடா கேவலமா பேசுனீங்க, அடுத்து நான் தாடா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். போய் கதவை தட்டுறாரு, கதவை தட்டுனு ஒரு முதியவர், மூணாவது வீட்லயும் ஒரு முதியவர் தான் வரு, யாரும் கேக்குற, நான் தான் எம்மன், வாப்பா வா வா, உன்னதான் ரொம்ப நாளா தேடிக்கிறேன், உள்ள வா உள்ள வா உள்ள வா அப்படின்னு. இவருக்கு ஆச்சரியம், பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேரும் பாக்குறாங்க. இந்த உலகத்திலேயே ஏழை பணக்காரன் பெரியவன் சின்னவன் தாழ்ந்தவன் எல்லாருக்கிட்டையும் நீ தாண்டா சமமா இருக்கிற, நீ வா தாராளமா வந்து வந்து தங்கு அப்படின்னு இவரு எம்மன் பாக்குற. என்னையாடா யவனமா பேசுறீங்க அப்படின்னு. இந்த கதையில வந்து யாரு பெரிய ஆளுன்னா நம்ம எடுத்துக்கூடாது, இந்த கடவுள் சின்னவரா பேசுறாங்க கடவுள். இந்த கதையில இருந்து என்ன ஒண்ணு என்ன எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, யார் எப்படின்னா எல்லாரையும் சமத்துவமா வந்து நம்ம மரியாதை செலுத்தணும்,
சமத்துவம் நடத்தணும். ஒரு இல்லாதவனா இருந்தாலும் சரி, இருக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனை சமத்துவமா நடத்தணும். நீ இருக்கப்பட்டவனா இருந்தாலும் இல்லாதவனா இருந்தாலும் நீ எல்லார்கிட்டையும் சமத்துவமா நடத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீ சமத்துவமா இரு அப்படின்னு. சரி, சமத்துவமா இருக்கிறோம், போற காலம் போயிட்டே இருக்கு. ஆனா காலம் போறப்ப காலத்தோட அருமை தெரியணும்ல நம்மளுக்கு. கண்டிப்பா ஒரு 24 மணி நேரம் என்பது கடவுள் கொடுத்த வரம். அந்த காலத்தோட அருமை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த காலத்தோட அருமை எல்லாருக்குமே தெரியும், தெரியாதுன்னா சொல்ல முடியாது. இவங்களுக்கு பர்டிகுலரா தெரியும்பா, இவங்களுக்கு ஒரு மதிப்பு தெரியும், இவங்கெல்லாம் அதுல அனுபவிச்சு இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு காலத்தோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஒரு பட்டியலா போடுறாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மில்லி செகண்டோட மதிப்பு யாருக்கு தெரியும் அப்படின்னா, ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவனுக்கு ஒரு மில்லி செகண்டோட மதிப்பு தெரியுன்றாங்க. ஒரு செகண்டோட மதிப்பு யாருக்கு தெரியும்னா, ஒரு செகண்டோட மதிப்பு விபத்தில் உயிரை தப்பின், விபத்துல இருந்து உயிரை தப்பித்தான் பட்டு அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா ஒரு செகண்டோட மதிப்பு தெரியும். ஒரு நிமிஷோட மதிப்பு யாருக்கிட்ட கேட்கணும்னா, இன்னைக்கு தூக்கு தண்டலை தொங்க போற கைதி கிட்ட கேட்டா அது ஒரு நிமிஷத்தோட மதிப்பு தெரியும் அப்படின்னு. ஒரு மணி நேரத்தோட மதிப்பு யாருக்கிட்ட கேட்டா தெரியும்னு பாத்தீங்கன்னா, உயிரை காப்பாற்றுவதற்காக சிகிச்சை அறுவை சிகிச்சை செய்வதற்காக போராடி கொண்டிருக்கும் மருத்துவரை கேட்டா ஒரு ஒரு பத்தி தெரியும். சரி, ஒரு நாள் பத்தி, ஒரு நாள் பத்தியோட மதிப்பு யாருகிட்ட கேட்டா தெரியும் பாத்தீங்கன்னா, டெய்லி தினக்கூலி போறாங்களே அவங்கள கேட்டா ஒரு நாள் மதிப்பு. சரி, ஒரு வாரத்தின் மதிப்பு யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, வார பத்திரிக்கை எழுதுறாங்களே அந்த ஆசிரியர் பத்தி கேட்டா தெரியும் ஒரு வாரத்துக்கு. சரி, ஒரு மாசத்தோட மதிப்பு யாருகிட்ட கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைப்பசவம் பெற்ற தாயிடம் கேட்டா அந்த ஒரு மாசத்தோட மதிப்பு சொல்லுவாங்க. சரி, ஒரு வருஷம் மதிப்பை யாருகிட்ட கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, தோழி முற்ற மாணவிடன் கேட்டா அந்த ஒரு வருஷத்தோட மதிப்பு தெரியும். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுன்னு. இந்த காலத்தோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டெய்லியும் அதை நோக்கி பயணிச்சோம்னா நிச்சயம் நம்மளுக்கு வெற்றி வரும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு நாளும் உதயத்துல இருந்து இந்த கவிஞர் எழுத்தாளர் சொல்றாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இளமைக்குள் இன்னொரு இமயம் அப்படின்னு. இளைஞர்கள் என்ன சொன்னாவே பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இந்தியாவில் பத்துருவாருக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்துருவாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர். இளைஞர்களுக்காக போராடிய நபர், அதனாலதான் அவரோட பிறந்த நாள ஜனவரி 12ஆம் தேதி இளைஞர் தினமா கொண்டார். அவர் சொல்றாரு, 100 இளைஞர்கள் என்கிட்ட கொடுங்கப்பா, உலகத்தையே நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு. ஒரு இளைஞனால பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அவன் எங்க இதை நான் பண்ண போறேன் அப்படின்னு நீ அங்க இங்கெல்லாம் ஓட தேவையில்ல அப்படின்றாரு. எல்லா சக்தியும் உன்னிடமே உன்னது, எல்லா சக்தியும் உங்ககிட்டயே இருக்குது. நீயே உன் விதியை படைக்கும் ஆண்டவன் ஆகின்ற, எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற. சரி, ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும், ஒரு இளைஞன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த எழுத்தாளர் சொல்றாரு. ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும், சமுதாயத்துக்கு பயன்படும் வகையில் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இளமை பருவத்திலேயே சரித்திரம் படைத்தவர்களை பத்தி ஒரு ரெண்டு பேரு ஹைலைட் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டர் பாத்தீங்கன்னா, குரல் ஏறிட்டு அப்படியே அவர் போயிட்டே இருப்பாரு, ஜெயிச்சுட்டே இருக்காரு, போயிட்டே ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு ஒவ்வொரு தேசமா போயிட்டே இருப்பார். ஜெயிச்சுட்டு ஒரு கட்டத்துல, நான் அடுத்து போடாத ஒரு நாடுக்குள்ளயும் இல்லையே, இன்னும் எல்லா தேசத்தையும் ஜெயிச்சுட்டேன், இன்னும் ஒரு நாடு கூட இல்லையே நான் போராட ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு ஏங்கிய போது, அவரோட வயசு பாத்தீங்கன்னா 32 வயசா, போய் எல்லா கண்ட்ரியும் ஜெயிச்சுக்கிறேன். அடுத்து முக்கியமான நபர், இந்த தேசத்துக்காக தன் தலையே தியானமாக கொடுத்தவர் பகவத் சிங். அவரோட வயது அவர் தியானமாக கொடுக்க போது பாத்தீங்கன்னா 32 வயசு. அவரு பகத்சிங் பாத்தீங்கன்னா ஒரு குண்டு வீசிடுறாரு, வீசிட்டு ஆங்கிலேயர்கள்லாம் வந்து கோர்ட்டில் நிறுத்திட்டு அவருக்கு தூக்கு தண்டனை உத்துறாங்க. இவர் ஒரு அப்பீல் ஒன்று எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, தூக்கு தண்டனைன்னு என்னை விடுங்கன்னு எழுதல, தூக்கு தண்டனை போடுங்க, என்ன போடுங்க, என்னை தீவிரவாதின்னு மட்டும் சொன்னாத, இந்திய தேச போராட்டத்தின் விடுதலை போராட்ட வீரர் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸ்ட்ரீட்டா நீதிபதிகளை சொல்லிட்டு வர்றாரு. இந்த தூக்குல போற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியுது. அவங்க அப்பா எழுதுறாரு, யாரு நீதிபதி, தயவு செய்து அவனை விட்டுருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு. இந்த விஷயம் பகத்சிங்க்கு வந்து தெரிய வருது சொல்றாரு. உடனே அவங்க அப்பாவுக்கு எழுதுறாரு,
என்ன எழுதுறாருன்னா, நான் பிறக்கிறப்பே எங்க தாத்தா நீ இந்த தேசத்துக்காக தான் எழுதி வச்சிட்டாரு, நீ போயும் போய் ஒரு ஆங்கிலர் அவன் ஒரு ஆங்கிலர் இருக்காரா அவங்க கிட்ட போய் நீ கெஞ்சி என்ன பையனை என் பையனை மன்னிச்சிரு அவனை விட்டு நீ கீரியே கீரியன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுத, நீ இந்திய மக்களிடம் மதிப்பு அதாவது மன்னிப்பு கேட்க வேண்டும், போயும் போய் ஒரு ஆங்கிலர்கிட்ட வந்து ஒரு கெஞ்சி லெட்டர் எழுதிக்காக இந்திய மக்களிடம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்க வேண்டும், அப்படி கண்டி நீ மன்னிப்பு கேட்கலன்னா நீ அப்பாவே இல்லைன்னு நான் எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு பகவத்சிங். பகத்சிங் வந்து உள்ள போடுறாங்க, உள்ள இருக்கிறாரு, உள்ள இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு தூக்கு தண்டனை போட போறாங்கன்னா ஒரு வெயிட் பார்ப்பாங்க, உடல்நிலைலாம் சரியா இருக்கான்னு தான் தூக்கு தண்டனை போடுவாங்க. காலையில பாக்குறாங்க அவர் விருந்ததை விட ஒரு 4 கிலோ வெயிட் ஏறிகிறார் அந்த சைடில் இருப்பாங்க. இட் இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் அப்படின்றாரு, இது வித்தியாசமான கேஸா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எப்படி அது 4 கிலோ வெயிட் ஏறிக்கிற அப்படின்னு அவர் சொல்றாரு பகத்சிங். இந்த தேசத்துக்காக நான் இறக்க போறேன்னு ஒரு பூரிப்பியா அப்படின்னு சொல்றாரு அவர். இந்த பூரிப்பு அதனால்தான் என் வெயிட் ஏறுது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி தேசத்துக்காக நிறைய பேர் போறாரு. சரி, இளைஞருக்காக இவ்வளவு சொல்றாரு, ஒரு இளைஞன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தலைவர் என்ன பண்றாருன்னா, இந்த நாட்டு இளைஞர்கள்லாம் எப்படி இருக்க வேண்டும் அவங்களுக்கெல்லாம் அவர் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தோம். ஒரு தலைவர் என்ன பண்றாருன்னா, சார் தலைவர் கிடையாது அரசர், அரசர் ஒரு ஞானி கிட்ட போய் கேட்கிறாரு, சரி இந்த காலத்தோட இளைஞர்லாம் எப்படி இருக்கணும் ஐயா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. சார் அந்த ஞானி என்ன பண்றாரு, 3 கண்ணாடி கோப்பையில வந்து தண்ணி எடுத்துட்டு வா, கூட களிமண் பஞ்சு பஞ்சு அதுக்கப்புறம் சர்க்கரை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. எடுத்துட்டு வர்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவியில வந்து களிமண் போடுறாரு, களிமண் போட்டுமே கரைஞ்சி அந்த தண்ணியே சேராச்சு. சரியா, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு, இந்த களிமண் கரைஞ்சி சேராச்சு, இவன் எப்படியா பட்டான் தெரியுமாங்க, தானும் கெடுப்பான் கூட இருக்கணும் கெத்துவான், இவனா சமுதாயத்துக்கு தேவைப்படுறே ஆளே கிடையாது அப்படின்னு. ரெண்டாவது பஞ்சு எடுத்து போடுறாரு, அந்த பஞ்சு என்ன பண்ணுதுன்னா அதுல இருக்கிற தண்ணியெல்லாம் அது எவ்வளோ நாள் அது உரியமையா உரியும், இவன் எப்படியா பட்டான் தெரியுமா, பிறர் உழைப்பை திருடி வாழும் இவனும் சமுதாயத்துக்கு தேவைப்பட மாட்டான் அப்படின்றார். அவர் சக்கரை போடுறாரு, கரைஞ்சது சர்க்கரை போடுற கரைஞ்சது. சர்க்கரையில் என்ன சொல்றாருன்னா, சர்க்கரை என்பது கரைந்து அதுவும் உபயோகமா இருக்கு, தன்னுடன் சேரும் பொருட்களையும் இனிப்பா மாத்துது. ஒரு இளைஞன்றால் இப்படிதான் இருக்க வேண்டும், தானும் முன்னேறணும் பிறரையும் உயர்த்தணும், இவன் தான் சமுதாயத்துக்கு தேவை, இப்படியாப்பட்ட இளைஞர்கள் தான் தேவை அப்படின்னு. இப்படியாப்பட்ட இளைஞர்கள் இருந்தா தானும் உயரமா மற்றவங்களை உயர்த்துமா, நிறைய சமூக சேவை பண்ணுவான். யாரு போல பாத்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர் போல. ஒவ்வொரு இளைஞரும் சுவாமி விவேகானந்தர் போல சமூக சேவை செய்ய வேண்டும் என்று இந்த 2வது தலைப்புல சொல்றாரு. என்ன தலைப்புல சொல்றாரு, இமய இளமைக்குள் இன்னொரு இமயம் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது தலைப்பு பாத்தீங்களான்னா, புத்தகம் தரும் புனிதம் அப்படின்னு. புத்தகம் தரும் புனிதம், தமிழ் பாட்டி அவை சொல்லுவாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொள்ளாங்க சொல்ல வேண்டும் அவரு. அதுக்கப்புறம் மகாகவி பாரதியை சொல்லுவார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா புத்தகம்னாவே நம்ம பாட புத்தகங்களை படிக்கும்போது மட்டுமில்லை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்படின்றார். புத்தகம் என்பது காலத்தின் கடற்கரையில் உள்ள கலங்கரை விளக்க மாதிரி திசையை காட்டும், அந்த புத்தகம் திசையை காட்டும், திசையை காட்டினால் நாம் தேட வேண்டியது கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் டேவிட் ஹரின் தாரோ அவர் சொல்றாரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் எத்தனை புத்தகங்கள் படித்தான் என்பதில் தான் இருக்கிறது, அதை வைத்துதான் கணக்கிடப்படும் அவன் எவ்வளவு நாள் வாழ்ந்தான் என்று அப்படின்னு சொல்றாரு. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள், பல அறிஞர்கள், பல ஜாம்புவான்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்காத நாட்கள் எல்லாம் சுவாசிக்காத நாட்கள் என்று வாழ்ந்து வந்தனர். இந்த புத்தகம் படிக்கிறது பார்த்தீங்கன்னா அறிவை வளர்ப்பதுக்கு மட்டுமல்ல, இந்த இளம வேலைக்கு போகிறோம் ஒரு சோர்வு இருக்கு, அந்த சோர்வை போட்டு கொள்வதற்காக நம்மளும் ஒரு நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு தான். ஆனால் பல தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் படிப்பதை ஒரு மூச்சு காற்றாக வந்து வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஏற்கனவே பகத்சிங் பற்றி சொன்னேன், அவர் ஒரு பாயிண்ட் அதுல இருந்து ஒரு பாயிண்ட் வச்சு
பகத்சிங் பாத்தீங்கன்னா ஜெயில வந்துட்டு தூக்கு போட போறாங்க, ஜெயில ஜெயில இருந்து படிச்சுக்கிட்டே இருக்க. அங்க ஜெயிலர் வர டெய்லி இவன் பார்த்தா டெய்லியும் பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கானேடா. அவர்கிட்ட கேக்குறேன், ஏயா நீ இன்னும் 21ஆம் தேதி சாக போற, உன்ன கூட படிச்சுக்கிறியா அப்படின்னு. படிச்சு படிச்சு நான் அறிவாளியா செத்தாதான் மறுபடியும் போந்த வந்து உங்களோட சாகடிப்பண்டா அப்படின்னு அந்த ஆங்கிலர் பார்த்து சொல்றாரு பகத்சிங். படிச்சு படிச்சு அறிவாளியா இருந்தாதான் செத்துட்டு பிறகு மறுபடியும் பிறந்த வந்து உங்களோட சாகடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் நேரு வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் அவருக்குலாம் டைமே கிடையாது, டிராவல்ல தான் படிப்பார் அவர். எப்ப பார்த்து டிராவல் டெய்லி 4 அவர் தான் தூங்குவார். தூங்குறப்பயும் அந்த நேரத்தை திருடிக்குவார், அதுல இருந்து 1 மணி நேரமோ ஒரு 15 நிமிஷம் நேரமோ திருடி அதுல இருந்து படிக்க ஆரம்பிப்பார் அவர். நேரு அப்படியே பட்டார். இன்னொருத்தர் இவர் பாத்தீங்கன்னா தமிழ்ல மட்டும் புலமை கிடையாது, ஆங்கிலத்திலும் புலமை. இவர் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டின் பேர் இருக்குன்னா இவர் தான் காரணம். அறிஞர் அண்ணா அவரு ஆங்கிலத்தில் தமிழர் ரெண்டுத்திலையும் புலமை வாய்ந்தவர். அவரை பத்தி ஒன்று சொல்லி ஆகணும். இவர் போறாரு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக போறாரு. போறாரு இவர் வேஸ்டி புலமா இருப்பாரு, ஆல்வேஸ் சிச்சு இந்த பீட்டல் லீவ்ஸ் எப்போ பாரு அந்த வெத்தலையை போடுவார். போட்டுட்டு என்ன அந்த ஆள்லாம் கூப்பிட்டுக்கிறாங்க பேசுறதுக்கு இந்த ஃபாரின் கண்ட்ரியில் அப்படின்னு எவ்வளோ நினைக்கிறாங்க. அங்கே ஒருத்தருக்கேன், கேன் யூ மேக் ஏ சென்டென்ஸ் வித் பிகாஸ் கேன் யூ மேக் ஏ சென்டென்ஸ் வித் பிகாஸ் 3 கன்ஜக்ஷன் வச்சு இதெல்லாம் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுமா, அவனால முடியுமா அப்படின்னு சொல்லி இவர் அவடே அடிக்கிறார். நோ சென்டென்ஸ் வித் பிகாஸ், நோ சென்டென்ஸ் பிகின் வித் பிகாஸ், பிகாஸ் பிகாஸ் இஸ் ஏ கன்ஜக்ஷன் அப்படின்றார். அதை உங்களை தமிழ்ல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எந்த ஒரு வார்த்தையும் ஏனென்றால் முதலில் தொடங்காது. ஏனென்றால் ஏனென்றால் என்பது ஒரு இணைப்பு சொல்லு. அசந்தரான் இவர் பாத்தீங்கன்னா ஒரு புக் படிக்கிறாரு, புக் படிச்சுக்கிட்டே இருக்கிற உடம்பு சரியில் வந்தது. டாக்டர் கிட்ட சொல்றாரு இன்னைக்கு அவருக்கு ஆப்ரேஷன், டாக்டர் சொல் இந்த நான் புக்கு படிக்கணும், அந்த ஆப்ரேஷன் நாளைக்கு தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் டாக்டர் கேட்கிறாரு நீங்க நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணினு கூட புக்கை படிப்பீங்க சரியா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒத்துக்கல. இவர் சொல்றாரு ஒருவேளை நான் எழுந்துட்டு என் ஆன்மா கேட்கணும் ஏண்டா இந்த புக்கு படிக்காத வந்த அப்படின்னு, நான் இறப்பதுக்கு முன்னால் இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை படிச்சபோது தான் ஆப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணோம். இதனால தான் வந்து பாரதியார் மாணவன் ஒருத்தர், பாரதியாரோட மாணவன் பாரதிதாசன், அவர் பேரே பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் முன்னாடி ஒரு புரட்சி கவிஞர். அவரு படிப்பை பத்தி சொல்றாரு ஒரு கவிதையா சொல்றாரு, நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகலில் படி மாலைப்படி பொருள் படிப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கந்தார் கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதர் வாழ்வது எப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பப்படி இறந்த தமிழ் நாள் பிறந்ததுன்னு சொல்லும்படி சாதி என்னும் தள்ளுபடி நமக்கு சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேரி அப்படி தெரிந்தபடி தீமை வந்திருமே மறுபடி தொடங்கையில் வருந்தபடி தொடங்கையில் வருந்தபடி இருப்பினும் மூன்றிப்படி அடங்கா இன்பம் ஆகும் என்று ஆண்டோர் சொல்லபடி அப்படின்னு படிப்பை பத்தி உயர்த்தி சொல்லியிருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியாரோட மனம் பாரதிதாசன். இது மாதிரி இது மட்டும் கிடையாது, ஒரு வாசிக்காத நாட்கள்லாம் சுவாசிக்க இந்த புத்தகத்தின் மூலமாக நிறைய உயர்ந்த மனிதர்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்ல் மார்க்ஸ். மார்க்ஸில் அவர் பற்றி கிட்டத்தட்ட 33 வருஷங்கள்ல போராடி ஒரு மூலதனம் என்ற நூலை எழுதி உலகத்தின் பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். லியோ டால்ஸ்டாய் ரூசோவின் புத்தகங்களை படித்து ஒரு ஞானி ஆனார் அவர். நம்ம காந்திஜி, மகாத்மா காந்திஜி, அவருக்கு பின்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அவர் ஏன் எப்படி மகாத்மா ஆனார்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தின் மூலமா மகாத்மா ஆனார். அந்த புத்தகத்தின் பேர் தான் கடையனுக்கும் கடை தேற்றும் புத்தகத்தை மூலியமா தான் மகாத்மா காந்தியாக போனார். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகச்சிறந்த நண்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புக்கு அப்படின்னு. ஒரு புத்தகம் என்பது நதி போல அது போயிட்டே இருக்கும். ஒரு புக்கு படிக்க இன்னொரு புக்கு இன்னொரு புக்கு படிச்சுன்னே இருப்போம், இன்னொரு புக்கு படிக்க இன்னொரு புக்கு படிச்சுன்னே இருப்போம், இன்னொரு புக்கு படிக்க இன்னொரு புக்கு படிச்சுன்னே இருப்போம். இந்த நதி போய் கடைசியில வந்து கடலை கலக்குது. அதே மாதிரி தான் நம்ம படிக்க 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 நம்மளோட கோலையை ரீச் பண்ண முடியுன்றத இந்த புத்தகம் தரும் புனிதத்துல அழகா வந்து இந்த எழுத்தாளர் சொல்லியிருக்கார். கடைசியா வந்து பாத்தியா சுற்றும் பூமி என்ன சொல்லுது, சுற்றும் பூமி என்ன சொல்லுது. பூமின்னா அவங்களுக்கு மீனிங் தெரியும் உலகம். ஆனா தமிழ் எழுத்தாளர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த உலகத்தை வச்சு நிறைய கவிதை எழுதிப்பார். ஏன்னா உலகம் என்பது மங்களகரமான சொல்லுன்னு சொல்லிட்டு வாழ்க்கை நிறைய பேர் எழுதிப்பான். அதுல பாத்தீங்கன்னா உலக உலகெல்லாம்
அப்படின்னு தொடங்குறது பாத்தீங்கன்னா சேக்கிழியா பெரிய புராணத்துல, பெரிய புராணத்துல தொடங்குறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உலக யாவையும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்துல கம்பர், ஆதி பகவான் முதத்தே உலகன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வள்ளுவர். ஏன்னா இந்த மங்களகரமான சொல்ல வந்து நம்ம நம்ம கவிதை எழுதுதல பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மும்முரமா இருந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறாங்க. சரி, வாழ்க்கை ஒரு இந்த சுத்தும் பொழியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு முரண்பாடானது அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நினைச்செல்லாம் கிடைக்கே கிடைக்காது பல நேரங்களில். அதுக்குதான் கண்ணதாசன் சொல்லுவார், எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பயணம் இதுதான் பாதை யாருக்கும் என்பது தெரியாது, பாதை எல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்து விடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெரிந்து விடும், நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததை நினைத்திருந்தால் என்றும் அமைதி இல்லை. அந்த முரண்பாடான வாழ்க்கை நம்மளுக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கதில்ல, ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கதில்ல அப்படின்னு சொல்றேன். ஆனா நான் முத்துக்குமார் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு ஆப்ஷன் நம்ம வாழ்க்கையில இருக்குப்பா, உற்றாத அப்படின்னு சொல்ற. வளையாத நதிகள் இல்லை சொல்றாரு, வளையாத நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை. இந்த இலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலவின் ஒளிச்சத்தை மட்டும் நம்பி இல்லை, மென்மணி பூச்சியும் ஒளிச்சம் வெளிச்சம் கொடுக்கும். அப்படி அதர் ஆப்ஷன் இல்லை. நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கை ஆசைப்பட்டு ஏத்துக்குவோம். இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நம்மளை தொடுத்தது அற்புதமானது. சார், நம்ம இதை அழகா வாழ்ந்தே ஆகணும். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், துன்பத்திலிருந்து இன்பத்துக்கு கொண்டு வரணும், அழியும் நிலையிலிருந்து அழியா நிலைக்கு கொண்டு வரணும், நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு இந்த சுற்று பூமியில சொல்லு. அடுத்து சொல்றாங்க, சரி வாழ்றோம், வாழ்றப்ப பாத்தீங்கன்னா இந்த மனுஷாளுங்களுக்குலாம் நிறைய ஒரு டவுட் எப்பவுமே அடிக்கடிக்கு ஒண்ணு வரும். மனுஷனா பண்ணு, கடவுள் இருக்காரா இல்லையா, எங்க இருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி சோழ நாட்டு மன்னருக்கு ஒரு இந்த மாதிரி டவுட் ஒண்ணு வந்தது. டவுட் வந்தோடனே யார் மிகப்பெரிய எழுத்தாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப ஷேக்ஸ்பியர் பெரிய புனாத்து அவர்கிட்ட கூப்பிட்டு கேக்குறாரு. என்ன கேக்குறாரு, மூணு கேள்வி கேக்குறாரு. என்ன கேள்வி பாத்தீங்கன்னா, இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த திசையை பார்த்து கொண்டு இருக்கிறான், இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த திசையை பார்த்து கொண்டு இப்ப என்ன பண்ணுகிறாரு, மூணு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி கேட்ட உடனே அவருக்கு பிரமிப்பை திகைப்பா இருக்குது. ஏன்னா அவரு சாதாரண ஆளு கிடையாது, 63 நயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு எழுதிய நபர். அவரே திணறாரு, என்னடா சோழ நாட்டு மன்னர் அப்படிங்கிறது. அதே அரண்மனையே அதே திங்கிக்கா இருக்கிறார், காலையில இருந்து அப்படியே ஓடுது அவர் மைண்ட்ல. சரி ஓனார் எதுவும் தெரியல, சரி வா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போற பத்தி நான் அந்த வயதுக்குள்ள யோசிக்கிறேன், இறைவன் எங்கே இருக்கிறார், எந்த திசையை பார்த்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. போன உடனே உட்கார்ந்துட்டு அவங்க பேத்தி வரா, தாத்தா ஏன் களைப்பா இருக்கீங்க, ஒன்னும் இல்லம்மா, இன்னைக்கு அரண்மனையில ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்து சோழ நாட்டு மன்னர் இந்த ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்னா, இதெல்லாம் சொல்லிங்க வராது. அந்த பாப்பா கேட்டுட்டு வீட்டுக்கு போய் நைட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்தெல்லாம் நைட்டு போய் தூங்கிச்சு. காலையில் என்னன்னு அவங்க தாத்தா கிட்ட எல்லாம் பார்க்கல, ஸ்ட்ரீட்டா சோழ மன்னர், சோழ மன்னர் நாட்டு மன்னர் கிட்ட போய் தந்து போனோடனே சோழ மன்னர் அந்த பொண்ணு வர்றது பார்த்து, இது சேக்கிழியார் பேத்தி தான், வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க, பால் சாப்பிட்றீங்களா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எங்க தாத்தா கிட்ட ஏதோ ஒரு மூணு கேள்வி கேட்டீங்களாமே, அது கொஞ்சம் எங்கிட்ட கேளுங்க அப்படின்ற. இறைவன் எங்கே இருக்கிறான், சரியா, எந்த திசையை பார்த்து கொண்டு இருக்கின்றான், இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கின்றான், சரி பால் குடிக்கிறீங்களான்னு கேட்டீங்களா என்ன, சரி அந்த பால் கொஞ்சம் எத்துக்குவா சொல்லுங்க, யார் அங்கே பால் எத்துக்குவா அப்படின்னு சொல்லி பால் எத்துங்க. என்னமான்னு அந்த சோழ நாட்டு மன்னர் அந்த குழந்தைகிட்ட குடிக்கிற குட்டி குழந்தை, எனக்கு கிடையாது உனக்கு குடிங்க அப்படின்றது. சரி சின்ன குழந்தை இல்லை, சுத்தித்தனமா சொன்னா நம்ம அதை ஆர்டர்லாம் எத்துக்க முடியாது, குடிக்கிறார். குடிச்சிங்களா, குடிச்சிட்டோமா, இதுல சக்கரை எங்க இருக்கு சொல்லுங்க அப்படின்றாரு. இவரு திகைக்கிறாரு, குடிச்சு பால் வச்சுட்டு நார்த்துல இருக்கா சவுத்துல இருக்கா ஈஸ்ட்ல இருக்கா வெஸ்ட்ல இருக்கா சொல்லு, மேல இருக்கா கீழே இருக்கா அப்படின்னு.
பாலுன்னா சக்கரன் எல்லா இடத்துலதான் இருக்கும், இது என்னமா கேள்வி? புரிஞ்சுதா? இறைவர் எங்க இருக்கிறனா எல்லா இடத்துலயும் இங்கதாங்கிறார் இறைவர், சரியா? அப்படின்னு ரெண்டாவது கேள்வி என்ன கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றது, எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி. உடனே வந்து எனக்கு ஒரு வழக்கு, எண்ணெய் திரி தீ போட்டி அப்படின்னு, யாரங்கே எடுத்து வாருங்கள் அப்படின்னு கடகடகன போய் எடுத்துன்னு வராங்க. சரி நீங்களாம் அவன் அப்ப போங்கப்பா அப்படின்றாரு. வாங்க பண்டரை கொஞ்சம் வாங்க அப்படின்னு, அந்த விளக்க கொஞ்சம் வைங்க வச்சுட்டார், எண்ணெய் கொஞ்சம் ஊத்துங்க ஊத்திட்டார், திரிய கொஞ்சம் வைங்க வச்சுட்டார், அந்த தீப்பொட்டி ஒரிசையா அதனால தீயை வையுங்க வச்சுட்டார். வச்சுட்டு உடனே கொஞ்சம் இதை கொஞ்சம் பாருங்க பார்த்துட்டார், இந்த ஜோதி எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கு, எந்த திசையை காட்டு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. இவரு சுத்தி 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 பாக்குற எல்லா திசையும் தானா காட்டுது அப்படின்னு, கடவுள் எல்லா திசையிலும் இருக்கிறாருப்பா அப்படின்னு. சரி கேட்டுட்டு மூணாவது கேள்வி என்ன கேட்டீங்க அப்படின்னு, கடவுள் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கேன், நீங்க மண்ணே தானே, ஒரு அவரு அந்த சிம்மாசனத்தை மட்டும் எங்கிட்ட கொடுங்க, தாராளமா தாராளமா நீங்க வந்து உட்காருங்க, அவர் போய் கீழே உட்காடுறாரு. சரி யாரங்கே இந்த குட்டி பாப்பாட்டு யாரங்கே வாங்க அப்படி, சரியா? இந்த கைதி உள்ள கைதியா இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் வெளித்தள்ளு, இந்த உள்ள சும்மா சுத்துறாங்கள அவனை உள்ள போட்டு, சரியா அப்படின்னு சொல்றாரு. மாமா என்னங்க பண்ற அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நான் தான் அரசர், நான் சொல்றதுதான் நீங்க செய்யணும், அமைதியா இருங்க. போ ரோட்டுக்கு போ, யாருக்கெல்லாம் ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்குதோ இல்லாத மட்டும் அவங்ககிட்ட 1,000 ரூபாய் பிச்சு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவர் யோசிக்கிறார், கடவுளை இப்ப என்ன பண்ணிக்கிறார் சொல்லுமா, இல்லாதவனை இருக்கப்பட்டவனாகவும் இருக்கப்பட்டவனை இல்லாதவனா மாத்திக்கிறாரா, இதுதான் கடவுள் பண்ணிக்கிறாரு அப்படின்னு. இதுல ஒரு பழமொழி சொல்றாங்க, மூன்று தலைமுறை ஆண்டவனும் கிடையாது, மூன்று தலைமுறை தாழ்ந்தவனும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கடவுள் கண்டிப்பா இருக்கார், யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், கடவுள் கண்டிப்பா இருக்கார். சரி சரி, சுற்றுபூமி கடவுள் இருக்கான்னு சொல்லணும், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எல்லா பொழுதும் இந்த பூமியில வந்துட்டோம், மனுஷன்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு, மனுஷன்றவன் சிந்தித்து கொண்டே இருக்கணும், சிந்திக்கலன்னா மனுஷனே கிடையாது, எந்த சமயம் எல்லா சமயம் சிந்தித்து கொண்டே இருக்கணும். அதுக்கு ஒரு ஒரு கதையா சொல்றாரு, ஒரு வேடன் என்ன பண்ணனா வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு போற, காட்டுக்கு போன உடனே ஒரு புறா ஒரு கைகள் கிடைச்சது, அந்த புறா வந்து பாத்தீங்கன்னா அந்த வேட்டைங்கிட்ட வந்து ரொம்ப இது, விட்டுருப்பா விட்டு விட்டு, இவர் வீட்டுல அவர் பாட்டுக்கு போயினே இருக்காரு. கடைசியா போற வழியில இந்த புறா வந்து ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, உனக்கு மூன்று அறிவுரைகளை தருகிறேன், என்னை விட்டு விடு அப்படின்னு சொல்லி இவர் நிக்கிறாரு. எல்லாமே பாத்தீங்கன்னா கதையில வருது, பாத்தீங்கன்னா பரிசு கொடுக்குறான் பொருள் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னோம், இந்த புறா என்னடா மூணு அறிவுரைகளை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஒரு சந்தோஷம், சரி என்ன தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம். சரி முதல் அறிவுரை உன்னோட கையிலேருந்து விட்ட பிறகு, ரெண்டாவது அறிவுரை பாத்தீங்கன்னா நான் மரத்துல மேல போய் உட்காந்து பிறகு, மூணாவது அறிவுரை அந்த மரத்துல இருந்து பறந்த பிறகு. முதல் அறிவுரை சொல்லுது, நீ எண்ணிய தவறுகளை இழந்ததை எண்ணி, கடந்த காலத்தில் செய்த தவறுகளையும் இழந்ததை எண்ணியும் மனதை குழப்பிக்காது. இழந்ததை எண்ணி தவறி நீ பண்ணிய தவறு நினைச்சு எப்பவுமே மனசு குழப்பிக்காத அப்படின்னு வந்து சொல்றாரு, கையில இருந்து விடுறாரு, அது போய் மத்த மேல போகுது. ரெண்டாவது அறிவுரை, ரெண்டாவது அறிவுரை என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, யாரு என்ன சொன்னாலும் உன்னோட சிந்தறி பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு, நான் மனுஷனா பந்தா அந்த பகுத்தறிவுல பகுத்தறிவு ஆராய்ந்து சிந்தித்து செயல்படு, யாரு எதை சொன்னாலும் வந்து நம்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு, பைத்தியாரா என்ன போய் விட்டியாடா அப்படின்னு புறா வந்து பேசுது மேல பண்ணு, என் வயித்துல ரெண்டு வயனும் இருக்கு, நீ கண்டி என்ன சாகிச்சுன்னா இப்ப நீ கோடி சொல்றேன். இவன் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடான், இத்தனை நாளா ஒரு 100-200க்குலாம் பாடுபட்டு இருந்தோம், ஒரு வைரமே இருக்குதுன்னு சொல்றான் விட்டுட்டமேடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு சரி இந்த ரெண்டு அறிவுரையை தான் பயன்படுத்தல, மூணாவது தான் சொல்லு அப்படின்னு. நான் உனக்கு சொன்ன அறிவுரைய ஃபர்ஸ்ட் அறிவுரைனா, கடந்த கால தவறுகளையும் இழந்ததை என்னும் வருத்தப்படாத, அதெல்லாம் இப்ப எனக்கு பட்டுங்கிறேன், சரியா? நான் ஒரு புறா, என் வயிற்றுல ரெண்டு வயிறு இருக்குது, அதை நம்பிட்டு நீ ஃபீல் பண்ற பத்தியா? நான் ஒரு புறா, என் வயிற்றுல ரெண்டு வயிறு இருக்கு, அது இருக்குதுன்னு நம்பி ஃபீல் பண்ற பத்தியா? இரண்டு அறிவுரை பயன்படுத்தாத உனக்கு மூன்றாவது அறிவுரை கரிய கிடையாது, போடான்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. ஒரு மனிதனா இருக்கிறவன் எப்பவுமே சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும்ன்றது. கடைசியா பாத்தீங்கன்னா,
இந்த இந்த இப்போதைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு வந்து கவிஞர் சொல்றார். தலைவராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா போர் பார்த்து பயப்படுறார். ஒரு தலைவர் எப்ப போர் வரவில்லை, இது எப்படிப்பா சமாளிக்கிறது? ஆனா இப்ப இதுக்கு வந்து சமாளிக்கிறது, போர் சமாளிக்கிறது இப்ப கிடையாது. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடியே, 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு உடன்படிக்கை அலைன்ஸ் கொண்டு வந்து அந்த போர் இது மாதிரிலாம் நான் உங்க நாட்டுக்கு இவ்வளவு தொலைக்கு வர மாட்டேன், இங்க வரமாட்டேன், தேவையில்லாத சண்டையெல்லாம் சண்டை போட மாட்டேன், மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே வரை தான் சண்டை போடும், இந்த மாதிரி அலைன்ஸ் ஓப்பன் பண்ணணும். அது கூட ஒரு பிரச்சனை வந்து ஒரு இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுங்க, ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனை விட வீட்டில் இருக்கிற பிரச்சனை பார்த்தா ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுல முக்கியமான ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ரிப்போர்ட் இதில் இவர் சொல்றாரு, இந்த மனைவி அம்மியார் அம்மா அம்மா ஒய்ஃபோட சண்டை பெரிய பிரச்சனை, இதெல்லாம் பார்த்து கூட பயப்படுறாங்க ஒரு இளைஞராக இருக்கிறவங்க அப்படின்னு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் கிட்ட வந்து ஒரு ஒரு பத்தியை நான் கடனாக எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அவரு தான் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவார், எதை சொன்னாலும் தெளிவாக சொல்லுவார். கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தக்கார பொண்ணு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி இப்படி தேடுறாரு. இவருக்கு சொந்தக்காரத்தில் ஒரு பையன் இருக்கு, சரி பார்த்து கல்யாணம்லாம் முடிச்சு வச்சாரு. ஒரு 3 மாசம் ஆச்சு, அதே ஊருன்னா இப்போ கசுவான்னு வச்சு, நான் கசுவாக்கு ஷூட்டிங்காரர் வர்றார் வந்து, சரி 3 மாசம் ஆச்சு, கனவி முனைவி எப்படிலாம் இருக்காங்க, அந்த குடும்பம்லாம் எப்படி இருக்கு, ஷூட்டிங் வந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு 3 மாசம் கழிச்சு வந்தோம், போய் அப்படியே ஒரு ஒரு 8 பார்த்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணதாசன் பெயர் பார்த்தீங்கன்னா இயற்பெயர் நாராயணன், சரியா போயிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே ஏற்கனவே மாமியார் மருமகள் சண்டை ஓடிக்குது மத்திட்டு உள்ள போய் செருப்பு கயிட்டுறாரு. செருப்பு கைட்ட உடனே சத்தம் கேது, நல்லாதாண்டி சொன்னா நாராயண செட்டி அப்படின்னு ஒரு சத்தம் கேது. இவர் உள்ள போறவரு நின்னுட்டாரு, அந்த பாட்டி அளந்துங்குது, நல்லாதாண்டி சொன்னா நாராயண செட்டி பொல்லாத பொண்ணாக பொறுக்கி வந்து வச்சாக, வள்ளுவரை கூப்பிட்டு வாசல விட்டாக, கரும்பாம்பு குட்டியும் கல்லா பிறந்ததையும் செல்லா பணத்தையும் செல்ல வச்சு போனாரு, ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு உட்கார வச்சிருந்தா, ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு உட்கார வச்சிருந்தா, பேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலம் விடும், 8 கண்ணு விட்டு இருக்க ஏன் தம்பி மகள் இருக்க, அந்த அம்மா அம்பாடு 8 கண்ணு விட்டு இருக்க ஏன் தம்பி மகள் இருக்க, கூட்டி வந்தோம் குத்துக்கல்ல போல கூட்டி வந்தோம், குத்துக்கல்ல போல ஒரு கூட்டி வந்தோம் வீடு வர அப்படின்னு சொல்லு. 6000 வரை சீதனமும் 6 வண்டி சாமானும் அடுக்கி வைக்கும் பாத்திரமும் சொக்குவள்ளி பால் குடமும் சோதி மின்னும் கட்டினமும் சொக்குவள்ளி பாத்திரமும் சோதி மின்னும் வைரமும் 8 கல்லு மூக்குத்தியும் 7 பவுன் சங்கிலியும் 7 பவுன் சங்கிலியும் பச்சரிசி மூட்டியிலும் பருப்பு அத்தனையும் கண்டசரம் தோடு காப்பு வைர மந்திரம் கண்டாங்கி பட்டு வகை காசிலே நெய்யப்பட்டு காஞ்சி புத்தல் கிடையாது காசிலே நெய்யப்பட்டு மெத்தையில 10 வகை விரிச்சு வச்ச கம்பளமும் ஏன் தம்பி தந்திருப்பான் அவ மகளை கொண்டிருந்தா, அந்த மாதிரி சொல்ல ஏன் தம்பி தந்திருப்பான் அவ மகளை கொண்டு வந்தா, வந்தாலே மகராசி வாக்கரிசி இல்லாம அப்பம் கொடுத்த சொத்து 6 நாள் தேராது கப்பலில வருதுன்னு கதகதியா படிச்சா இவ, கப்பலில வருதுன்னு கதகடியா, கண்ணா வளர்த்த புள்ள, அவங்க பிள்ளைய பத்தி சொல்லு, கண்ணா வளர்த்த புள்ள, காலேஜில படிக்க வச்ச புள்ள, நாடாளும் ராசா போல் வளர்த்தேன் புத்தி கெட்டு போனேன், கடைசியா சொல்லு சனிய பொண்ணாய் புத்தி கெட்டு போனேன், ஏன் தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாச வரும் சொல்லிட்டு, அந்த அம்மா என் தம்பி பொண்ணு சமைச்சா சபையெல்லாம் வாச வரும், அடுக்கி இலையிட்டா வெள்ளி அடுக்கி இலையிட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும், ஒரு கைய துண்ணா ஒரு கைய துன்பது உண்பதுக்கா கையெடுத்தா உள்நாக்கு நீர் வடியும், கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி வரும், அந்த பொண்ணு கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி வரும் அப்படின்னு சொல்றேன். வெண்டைக்காய் பச்சடியும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கு தெய்வம்லாம் கீழே இறங்கும், இவெல்லாம் சமைச்சா எல்லாம் என் தலையெழுத்து, முருங்கைக்கீரையில முளைமுளையா முளைச்சதடி
முருங்கை கீரைகளை முடமுடியா முடிச்சதடி, வந்தா தொட்டா மகனை பிரிச்சா, எந்த நாள் பாவமோ இப்ப வந்து சுத்துதடி. அவன் சொல்றான், எந்த நாள் பாவமோ இப்ப வந்து சுத்துதடி, தலகாணி மந்திரத்தால் தாயை மறக்க வச்சா, உலகாரி வந்து என் குடும்பத்தை பிரிச்சு வச்சா, உலகாரி வந்து என் குடும்பத்தை பிரிச்சு வச்சா அப்படின்னு, உலகாரி வந்து குடும்பத்தை பிரிச்சு வச்சா, ஒரு நிமிஷம் சாரி, உலகாரி வந்து என் குடும்பத்தை பிரிச்சு வச்சா, மாரியம்மா மாரியம்மா நம்ம மிஸ் கிடையாதுப்பா, நீங்க என்ன மாரியம்மா, மலையரசி காளி நீ தான் கேட்கணும், பலகாரம் தின்பதுக்கு பசியே எடுக்கலடி, பலகாரம் தின்பதுக்கு பசியே எடுக்கலடி, ராசா கிளி போல கிளிய பிடித்து பெத்து வச்சேன், பேசா கிளியாச்சு கொண்டாட்டி நினைப்பாச்சு, பாருன்னா பார்க்காம போறாண்டி, கேளுன்னா கேட்காம போறாண்டி, எல்லாம் முடிஞ்சதடி எவம் வந்தா போதுமடி, எல்லாம் முடிஞ்சதடி எவம் வந்தா போதுமடி, நல்லாதான் சொன்னா நாராயண செட்டி. அறுபத்தெட்டு வயசுல இவ்வளவு பாடுதுன்னா, 28 வயசு இன்னொரு பொண்ணு இருக்கு, அந்த அம்மா எவ்வளவு பாடும், அந்த அம்மா எட்டு விட்டு அவ கிடக்கா சூப்பனக, அவ முகத்தை யாரு பார்த்தா, அவ கிடக்கா சூப்பனக, அவ முகத்தை யாரு பார்த்தா, அவ முகத்தை பார்த்தா நான் அடியெடுத்து வச்சேன், அவ முகத்தை பார்த்தா அடியெடுத்து வச்சேன், 10 வரகம் 10 வரகம் அப்பெல்லாம் வரகான்னு சொல்லுவோம், 10 வரகம் பணம் கொடுத்தா எங்கய்யா, எத்தனை பேரையா இவ்வளவு சீதனமா கண்டாங்க இந்த ஊர்ல, எத்தனை பேரையா இவ்வளவு சீதனமா கண்டாங்க அப்படி, ராமாயணத்திலயும் சீதைக்கு ராமன் வந்தா எவ்வளவா சேர்த்து வந்தா, ராமாயணத்திலயும் ராமனுக்கு சீதை வந்தா எவ்வளவா சேர்த்து வந்தா அப்படின்னு, எங்க அப்பன் கொடுத்த சாமானு கப்பல் ஏத்தனா கப்பலே முழுகிடும் அப்படின்னு, பேர வைக்க நாதி இல்ல, வீடு இல்ல, வாசு இல்ல, சோறு வைக்க பானை இல்ல, சொத்து இல்ல, பத்து இல்ல, புள்ளைய பெத்து வச்சு பொண்ணோட சோறு வர காத்துங்கிறா, இவ இவ்வளவு பேசுறா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிக்கிட்டே அப்படி பேசிக்கிட்டே அந்த அம்மா போகுது, சரி நம்மளுக்கு டைம் போகுது, இதோட கொஞ்சம் நிறுத்திக்கலாம், அவ கிடக்கா சூப்பனக, அவ முகத்தை யாரு பார்த்து, அடிக்கடி தம்பி மக தாளம் கொட்டுறாரு, தம்பி தம்பி மகளை பத்தி, அவளை நம்பி வந்தா நாயாதான் போயிருப்பா, அவளை நம்பி வந்திருந்தா நாயாதான் போயிருப்பா, குறுகி குடலாகியிருப்பா, வெங்கி வெம்பி விளக்க மரமாயிருப்பா, அவ கிடக்கா சூப்பங்க சூப்பனக, அவ முகத்தை யாரு பார்த்தா அப்படின்னு சண்டை போயிட்டே இருக்கு. இந்த சண்டையில பாத்தீங்கன்னா, இது மட்டும் ஒரு ஆண்களுக்கானது, இந்த சண்டையில எப்பவுமே வீட்டுல நடக்குதுன்னா உடனே ஆண்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி மாறிடுவாங்க, ஏன்னா தீர்ப்பு கொடுக்கணும்ல, ரெண்டு பேருக்கிட்ட மறுநாள் பேசி ஆகணும், சாப்பிட்டாகணும், நைட்டு சாப்பிட்டாகணும், இங்க சாப்பிட்டா சொன்னாது போனா அங்க சாப்பிட மாட்டாங்க, அங்க போய் பேசினா இங்க சாப்பிட மாட்டாங்க, பெரிய மிகப்பெரிய இங்க ஆபீஸ்ல பெரிய போராட்டம்னா வீட்டுல ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். சரி, ரெண்டு பேரையும் சமாதான பத்தம், சமாதான பத்தத்துக்கு ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் போவோம், ஏன்னா ஈஸியா முடிச்சிருவாங்க, நீ எல்லாம் என்ன ரேஞ்சுமா, அவகிட்ட போய் இதெல்லாம் பேசுமா அப்படின்னு அங்க ஒரு விட்டு போட்டுட்டு அதுக்கடுத்து வரும், ஏய் என்ன படிச்சிருக்க, நீ படிச்ச படிப்பு என்ன, என்ன தெரியும் கூட எல்லாம் சண்டை போட்டு அப்படின்னு பேசிட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், நம்ம போயிடும், மறுநாள் காலையில பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து டீ குச்சும்பாங்க, உட்காந்து வச்சு நல்லா டீ குச்சும்பாங்க, அங்கன்னா அதுக்கடுத்து பிரச்சனை சாட்டேன், என்ன பிரச்சனைனா அன்னைக்குன்னு பார்த்தா நம்ம லேட்டா வரும், அவங்க சொல்லுவாங்க அத்தா இவர் எப்பவுமே லேட்டா வந்துங்கிறாரு, என்னன்னு தெரியாது, அவன் இப்ப கிடையாது ஸ்கூல் படிக்கிறது இருந்தே லேட்டா தான் வந்துங்கிறான், அதுக்காக தான் உன்னை கட்டி வச்சேன், நீ சொல்லுமா அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை, 5 மணி ஆச்சு, அங்க இருக்கீங்க ஏதோ ஆபீஸ்ல வேலைமா அப்படின்னா, 7 மணி ஆச்சு எங்க இருக்கீங்க, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் ஆகி. சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இளைஞருக்கு மண்டையில போட்டு கூடாதுறான்னு சொல்றாரு, நம்ம கதைக்கு வந்துடும், இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் போட்டு, சின்ன பிரச்சனை நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன பிரச்சனை தான், மண்டையில போட்டு கூடாது, பிரச்சனையை சமாளிக்க திறன், அதை ஸ்கில்ல சமாளிக்கும் திறன் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்ற
ஒரு சிப்பி வந்து பார்த்த, ஒரு சிலை வந்து பார்த்து, ஒரு கல் வந்து சிப்பியை செதுக்க செதுக்க அந்த வழியை தாங்க தான் ஒரு சரியாகுது. இந்த வழி தெரியல, வேற வழியை நான் சொல்றது, இந்த வழியை நான் அது மாதிரி எல்லா சமாளிக்கும் திறனை வளர்க்கணும். இந்த பிரச்சனையை தாங்கினாதான் நம்ம கோலை ரீச் பண்ணணும். நம்ம கோலை ரீச் பண்ணாதான் வெற்றி அடைய முடியும். வெற்றி அடிச்சாதான் சாதனை பண்ண முடியும். சாதனை பண்ணாதான் சரித்திரத்துல இடம் பிடிக்கும். சரித்திரத்துல இடம் பிடிச்சாதான் வளர நாடா இருக்கிறது வல்லரசு நாடா மாத்த முடியும் நம்ம நாடை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இதோட நான் முடிக்கல, சரியா? இந்த இந்த பத்தியுடன் முடின்னு நான் ஒரு இலக்க இலக்கிய பத்தியுடன் முடிக்க விரும்புகிறேன். ஒரு கவிஞர் வந்து, சாரி, ஒரு அரசர் வந்து கவிஞரை கூப்பிட்டார். கூப்பிட்டு போய் தேன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார். கவிஞரை கூப்பிட்டு தேனை பத்தி கவிதை எதுனா பத்து இல்லை, 100 பக்கம் எழுதுவார். அவர்கிட்ட தேன் எத்தனா தெரியுமா? அவர் போறார், போயிட்டு மறுநாள் வெறுங்கையோட நிக்கிறார். அரசர் பார்த்து கோவம் வந்து, உன்னை சிதந்தேன் அப்படின்னு வந்து கவிஞரை பார்த்து சொல்றாரு. கவிஞர் அடிக்கிறாரு, நேற்று கொல்லிமலை காட்டிற்கு நடந்தேன், பார்த்த ஒவ்வொரு வார்த்தையும் தேனா கொட்டு, பல இடங்களில் அடைந்தேன், கடைசியில் சிறிய தேனை கண்டேன், கொடியை பிடித்தேன், ஏறி சென்று தேனை அடித்தேன், பிரித்தேன், சுவைத்தேன், பானையில் விழிந்தேன், எடுத்தேன், சிறிது உண்டு மயங்கினேன், மகிழ்ந்தேன், உறங்கினேன், பானை எடுத்தேன், நடந்தேன், விரைந்தேன், இப்போது உங்களிடம் கொடுத்தேன் அப்படின்னு. அந்த மன்னர் ஆச்சரியப்படுற, இவன் தேனை எடுத்துக்கணும்னா ஒவ்வொரு வார்த்தையிலும் தேனா கொட்டுறானே அப்படின்னு. அதுக்கப்புறம் மன்னர் சொல்றேன், இதை கேட்டு மகிழ்ந்தேன், உரியதை தந்தேன் அப்படின்னு சொல்றேன். அதோட கவிஞர் முடிக்கல, என்ன சொல்றாருன்னா, இதை வந்து பார்த்த கேட்டேன்னு முடிக்கூடாது, நீங்க படித்தேன்னு சொல்லணும் அப்படின்னு. இவர் மன்னனுக்கு புரியல, என்ன படித்தேன், சற்று கொஞ்சம் விளக்குங்கள் அப்படின்னு. படித்தேன் கொஞ்சம் பிரிங்க அப்படின்றார். படித்தேன் கொஞ்சம் பிரிங்க, படித்தேன், படித்தேன் பிரிச்சிட்டார். படி என்றால் படித்தல். ஒரு படின்னா நம்ம கிராமத்துல ஒரு கிலோ காத்து. ஒரு புத்தகத்தை அறிந்து புரிந்து தெளிந்து சுவைத்து படித்தால் ஒரு கிலோ தேனை குடிச்சதுக்கு சமம் அப்படின்றார். அதே போல் நீங்களும் பார்த்தேன் கேட்டேன் என்றும் இல்லாமல் படித்தேன் என்று நம்புகிறேன். இந்த புத்தகத்தை வாய்ப்படித்த அனைத்து உள்ளங்களுக்கும் அழகான ஒரு விஷயம். நேற்று இரவு ஒரு 8:30 மணி வரையும் கூட டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்ப கூட வந்து கவிதைகளை சொல்ல போறோம்னு சொன்னாரு, ஆனா இங்க நிறைய சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பரா பேசியிருக்காரு. இணைய வழியில பேசியிருக்கவங்களுடைய கமெண்ட்ஸ் சார், வணக்கம் சார். குடலூர் சிசி பேசுங்க மேடம். சார் நீங்க கேக்குறீங்களா சார், பேசுங்க சார், கேக்குறாரா மேடம்? எல்லாரும் கேக்குறாங்க. ஓகே, எங்களுக்கு இடைக்கிடைக்கு ஸ்டெக் ஆன மாதிரி இருக்கு, அதுதான் சார். வேற லெவல் சார் இன்னைக்கு பேச்சு. நீங்க பட்டிமன்றத்துல பேசி இருக்கீங்களா? இல்ல, எனக்கு உங்களுடைய பேச்சும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கடைசி முடியும் ஒரு இடத்துல கூட நிக்காம கேக்குற அளவுக்கு நல்லா பேசுனீங்க. வாழ்க்கைய எல்லாமே வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு வரக்கூடிய அர்த்தவத்தான பேச்சுங்க நிறையவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஆனா எதுவும் சொல்றதுக்கு இல்ல சார், வேற லெவல் சார், சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். சார், உத்தரமேரூர் சிசில இருந்து பேசுங்க, பேசுங்க. சார் கிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட், நீங்க இதுக்கு முன்னாடி சேவாலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி பட்டிமன்றத்துல எதனா ஜாயின் பண்ணிருந்தீங்களான்னு தெரியல. ஆமாவா? பேச்சு போட்டியில மட்டும் ஒண்ணு ரெண்டு கலந்து இருப்பா, அவ்வளவுதான். அப்படிதான், அவ்வளவுதானுங்களா? ஆனா அப்படி தெரியலங்க சார், பயங்கரமா பேசுறீங்க. பாரதியார்ல இருந்து வவுசியில ஆரம்பிச்சு கடவுளையே கண்ணில காமிச்சிட்டீங்க. நேர்ல கடவுள் எங்க இருக்கிறாருன்னு சொல்லி தேடுற மாதிரி வச்சிட்டீங்க. அது இல்லாம ராஜா என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ரொம்ப பிராக்டிக்கலா கவிதைகளையும் மழையா பொழிஞ்சி பயங்கரமா பேசிட்டீங்க சார். ரொம்ப இன்னைக்கு
எஃபெக்டிவா இருந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார் உங்க ஸ்பீச். ஆட்டிடியூட் எல்லாம் பயங்கரமா, நீங்க கைய வீசி வீசி மேடை பேச்சாளர் பேசுற மாதிரி செமையா பேசிட்டீங்க. சூப்பரா இருந்ததுங்க சார், நிறைய விஷயம் நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச். சார் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப டைம் போறதே தெரியல சார். அது வாழ்க்கையிலோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி முடிக்கிற மாமியார் மருமகள் பிரச்சனை மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சுமூகமா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கலாம் சார். நகைச்சுவையோட பாடல்களோட எல்லாமே கலந்து கொடுத்த மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கு ஆர்வமா இருந்தேன் சார். தேங்க்யூ சார். சார் அம்பத்தூர் சிசில இருந்து பேசுறேன். உங்களுடைய பேச்சு ரொம்ப சூப்பரா இருந்தது சார். ரியலாவே கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நார்மலாவே எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். தேங்க்யூ. தேங்க்யூ துர்ணா மேடம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுடைய இருக்கீங்க. தேங்க்யூ. பூக்களை கொண்டு தொடுத்து அதோட சேர்த்து அன்பு சிரிப்பு அப்படின்ற ஒரு பூக்களையும் சொன்னது போல உண்மையாவே புத்தகங்களை பத்தி நிறைய விஷயங்கள் எப்படி படிக்கணும் அத வந்து என்ன நம்ம செய்யணும் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. இந்த புத்தகம் வந்து உண்மையாவே அதை நாங்க பார்த்தோம் கேட்டோம் இல்லாம படிச்சே நாங்க எடுத்துக்கோம் சார். நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். இன்னும் நிறைய கேக்கணும். நீங்க பேச பேச கேக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே இருந்தது. என்னன்னாக்கா இந்த வருணன் கடவுள் வந்து யமன மட்டும் உள்ள விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னேன். நானும் உள்ள ஒரு உயிரி எட்டு போற பயத்துல உள்ள விட்டுட்டாரோன்னு நினைச்சேன். பட் ஆனா ஒரு சமத்துவம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் அனுப்புல இருக்கு இல்லையா, யாரெல்லாம் எல்லாருக்குமே ஒரு சமத்துவம் அப்படின்ற ஒரு கான்செப்டோட வச்சு பேசுறீங்கல்ல, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி பண்றாலும் அவங்க என்னைக்குமே மரியாதை இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வணக்கம் சார். உண்மையாவே உங்களுடைய ஸ்பீச்னாவே ரொம்ப நல்லாதான் இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு நிறைய விஷயங்களை நாங்க கேட்டோம். சோ உங்களுடைய டோன், அந்த சொல்லக்கூடிய அந்த டோன், அந்த வே, அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இத்தனை நாள் கேட்டதை விட இன்னைக்கு ரொம்பவே
நல்லா இருந்தது கேக்குறதுக்கு. ஒரு ஒரு கருத்து நீங்க சொல்றீங்க, ஒரு கவிதை சொல்றீங்க, அது எதுக்காக சொல்றோம், அது பாசிட்டிவும் இருக்கு அதுக்கான தீர்வும் இருக்குன்னு ஒரு ரெண்டு கவிதைகள் நீங்க சொல்லிருந்தீங்க, கண்ணதாசன் பத்தியும் அதுக்கப்புறம் கலைந்து போனாதான் நதிகள் அது மாதிரி. அது பாசிட்டிவும் இருக்கு, இதுக்கும் இதுவும் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய விதியை வந்து நம்ம தான் தீர்மானிக்கிறோம். ஓ, என்னுடைய விதியால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லாம, நமக்கு நடக்கக்கூடிய நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதை நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும், நம்ம தான் அதுக்கு எஜமானம் அப்படின்னு அந்த ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி விவேகானந்தர் ஒரு இளைஞர்கள் 100 இளைஞர்கள் கொடுத்தா நான் வந்து இந்த நாட்டையே மாத்தி காட்டுவேன் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க. தண்ணியில வந்து களிமண் போட்டா தன்னும் கெட்டு போயிட்டு மத்தவங்களையும் கெடுப்பாங்க அப்படின்னு, அப்ப காட்டன் போட்டு அது எல்லாமே உறிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை தண்ணியில அதுவும் வந்து பயனுள்ளதா மத்தவங்களுக்கும் பயன் அடிக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னதால அது எங்களால அது ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புத்தகம் படிக்காதனால நான் கொஞ்ச நாள் டெய்லியுமே புக்கு படிச்சுட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் படிக்காம விட்டுட்டேன். கண்டிப்பா இந்த ரிவ்யூக்கு அப்புறமா நானும் ஒவ்வொரு நானும் புத்தகம் படிக்கணும்ன்ற எண்ணத்தை எனக்கு வந்து தூண்டி வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். அனைவருக்கும் வணக்கம். நீ எப்பவுமே ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படின்னு தெரியும். சொன்ன மாதிரிதான் ஸ்பெஷல் கிளாஸ் விட்டுட்டு 3:30 பசங்களை அனுப்பிட்டு வந்தாச்சு உங்களோட ரிவ்யூ கேட்கணும் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். காலத்தை பத்தி சொன்னீங்க, அதுல எனக்கு அப்ப ஒரு வரிகள் ஞாபகம் வந்ததுன்னா, காலத்தின் அருமை அறிந்து வாழாதே கண்ணீர் விடுவாயே, இந்த வரி எனக்கு ஊட்டிக்கிட்டே இருந்துச்சு அதை சொல்லணும்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு திரைப்படம் முடிச்சு ரிலாக்ஸ் ஆன மாதிரி வருது. அவ்வளவு ஒரு அருமையான அவருடைய வாய்ஸ் பேட்டி அதுல கடவுளுடைய பணிகள் அப்படின்னு அது ரெண்டு உருவாக்கி வாங்கி என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி சார். எங்க ஊர்ல கடவுள் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கணும், அவங்களுடைய வேலை அவங்க வேலை ரொம்ப வறுமையில ரொம்ப வறுமை. அவங்களுக்கு இப்ப என்ன வேலைன்னா வீட்டுக்கு பெண்ண அவங்க என்ன வேலைன்னா மண் இது இல்லையா மாவு அப்ப போன வாரம் வீட்ல இருந்து ஒரு மெசேஜ் இருக்கு, அதுல அவங்க பையன் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நீதிபதி அதுல தமிழ்நாட்டுல 2வது இடம் வந்து ஜட்ஜா இருக்கு. ரொம்ப இளமையான 23 வயசு ஆகும். அது சொன்ன பாயிண்ட் ஆன்மீக கதைகள் நிறைய சொல்றது பார்த்தேன். அது பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா சண்டை அப்படி கிடையாது. அது கூட பாட்டுக்கு நல்லா இருக்கு. எல்லாருமே படிச்ச மருமகன் தான், படிச்ச மாமியார் தான், மருமகள் வளர்ந்த மாமியாருமே மரு அந்த மாமியாரையும் ரொம்ப அழகான பார்த்துக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணாது. ஏதோ ஒரு நடக்க கூட உலகம் நடக்கும். அது புரியல. ஒரு
என்னை விட பல மடங்கு பெரிய திருப்தி அளிக்கின்றன. அப்பா அம்மாவை அவங்க பல மடங்கு உயர்வா பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நானே கண்டிச்சு எங்க அக்கா எங்க அப்பா பாருங்க, அம்மா அப்பா பாருங்க, கதையெல்லாம் கேட்கறது நல்லா இருக்கு, நடந்து எல்லாமே நல்லா இருக்கு. என்னுடைய ஒரே ஒரு ஐயா கூட ஜோதி ஐயா நானும் கல்வி ஐக்கியம் ஆயிட்டேன். எல்லாருமே வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த பின்னூட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. நேரம் வந்து முடிந்த ஒரு காரணத்தினால நானுமே சிம்பிளா முடிச்சிருக்கேன். அதாவது அவரு இன்னைக்கு வந்து கேக்கும் மெசேஜா இணையத்துல ஜாயின் பண்ணிருக்கவங்களும் இங்க நேர்ல இருக்கிறவங்களுக்கும் நாங்க எப்பவுமே சொல்றது வந்து வாசித்தல், வாசித்தல் என்பது ஒருத்தரை வயதானவராக காட்டாது. எப்பவுமே வந்து வச்சிருக்கிறது வந்து அவங்களுடைய பேச்சுதான். அவர் படித்த புத்தகங்களை உணர்ந்ததனால் அவர் உணர்வு பூர்வமாக பேசியிருக்கிறாரு. அந்த உணர்வுகளை நம்ம கிட்ட விதைச்சிருக்காரு. அந்த விதைய நம்ம எடுத்துக்கிட்டு போவோம். அந்த விதைய மரமாக்கணும்னா நீங்க எல்லாருமே படிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த இங்க எல்லாரும் வைக்கிறேன். அனைவரும் படிக்க, அவரு கடைசியா சொன்னாரு படித்தேன், அந்த தேனை நீங்க பருகணும் அப்படின்னா நிறைய புத்தகங்களை படிங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஆல்.